ஓகே, போன கிளாஸில் வந்து நம்ம அதாவது அந்த வசந்த சேனாக்கும் மதனிகாக்கும் நடந்துட்டுருக்கு அந்த கான்வர்சேஷன். அதில் வந்து மதனிகா வந்து அவ வசந்த சேனா மனசில் யார் இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறா, அவளும் அதை ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அப்போ தான் நேபத்தியே பின்னாடியிலேருந்து வருது, ஸ்க்ரீனுக்கு பின்னாடியிலேருந்து, ஹரே பட்டாரக தசசுவர்ணஸ்ய ருத்தக தியூதகரக பிரபலாயிதா பிரபலாயிதா தத் கிரகாண கிரகாண திஷ்ட திஷ்ட தூராத்து பிரதிருஷ்டோ அசி அப்படின்னுட்டோம். ஸோ வந்து அந்த இதில் சொல்கிறா, பின்னாடியிலேருந்து குரல் வருது, ஹே பட்டாரக, 10 கோல்டு காயினை வந்து எங்கிட்ட எனக்கு நீ கொடுக்கணும், யூ ஆர் பவுண்ட் டு கிவ் 10 கோல்டு காயின்ஸ் எனக்கு. தியூதகரஹா, அந்த தியூதகரன் அந்த கேம்லரானவன் பிரபலாயிதா ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டான் அப்படிங்கிறா. தத் கிரகாண கிரகாண திஷ்ட திஷ்ட தூராத்து பிரதிருஷ்டோ அசி, கிரகாண அவனை பிடி பிடி, திஷ்ட நில்லு, தூராத்து பிரதிருஷ்டோ அசி, ஐ எம் ஏபிள் டு சீ யூ ஃப்ரம் த டிஸ்டன்ஸ், அதனால நிந்துரு அப்படிங்கிறான். புரியுறதா? ஒன்று, பிரவிஷ்ய அபடிக்ஷேபேண சம்பிராந்த கஷ்ட ஏஷா தியூதகர பாவா ஆச்சரியம். கஷ்ட இந்த ஸ்டேட் ஆஃப் இந்த கேம்ப்ளர்ஸ் இருக்கு பாருங்கோ, அவள் தோத்து போயிட்டானா அவளுடைய ஸ்திதியானது ரொம்ப கஷ்டம். தியூதகர பாவகாங்கிறது ஸ்திதி, ஸ்டேட்டஸ் ஆஃப் அ கேம்ப்ளர்னு அர்த்தம். நவ அது எப்படி இருக்குது அவளுடைய ஸ்டேட்டஸுங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறான். அதாவது வந்து இப்போ வந்து வரப்போகிற கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கேம்ப்ளர், அந்த அந்த கேம்ப்ளருக்கு பேர் இல்லை, இன்னொரு கேம்ப்ளருக்கு பேர் தான் சம்வாககன், இன்னொருத்தன் பேர் மாத்துரன். சரியா? அந்த மாத்துரன் தான் வந்து அந்த கேம்ப்ளிங் சென்டரை நடத்தின்னு இருக்கான். இந்த சம்வாககன்கிறவன் ஒரு கேம்ப்ளர், அவன் வந்து தோத்து போயிட்டான். தோத்து போயிட்டு அவனுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பைசா இல்லை அவன்கிட்ட, அதனால் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அவனை துரத்திண்டு இந்த இன்னொரு தியூதனும் இன்னொரு இந்த சபிக்கனான இந்த மாத்துரனும் ஓடி வரான். இதுதான் இங்கே சீனு. இப்போ வந்து நம்ம வசந்த சேனா வீட்டிலேருந்து வந்தாச்சு, வெளில வந்தாச்சு, இது வந்து வேறு இடத்துல சீன் வருது. இது வந்து கேம்பிளிங் அந்த பிளேஸ்லேருந்து வெளில ஓடி வரான் அவன். அப்போ வந்து அவன் சொல்கிறான் இதை, ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்படின்னுட்டு. நவபந்தன முக்தையா ஏவ கர்தப்யா ஹா தாடித்தோ அஸ்மி கர்தப்யா அங்கராஜ முக்தயா இவ சக்தியா முக்தியா இவ சக்தியா கடோத்கஜ இவ காதிதோ அஸ்மி சக்தியா. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, இங்கே வந்து நான் வந்து எப்படி எப்படி வந்து தாடித்தக அகம், நான் எப்படி வந்து அடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னா, நவபந்தன முக்தியா இவ கர்தப்யா, கர்தப்யானா கர்தபகனா கழுத, டாங்கி. கர்தபிங்கிறது ஸ்திரீ டாங்கி, ஃபீமேல். சரியா? நவபந்தன முக்தியா இவ கர்தப்யா, அதாவது புதுசாக ஒரு ஆட்டை ஒரு கழுதியை பிடிச்சி கட்டியிருக்கா ஒரு இடத்துல, அது வந்து அது அந்த கயத்துலேருந்து அது வந்து தப்பிச்சிக்கிறது தன்னை என்ன பண்ண போகிறாளோன்னு. அப்போ வந்து அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓடும், எவ்வளோ எல்லாரையும் உதச்சிட்டு ஓடும் இல்லையா. அங்கேருந்து அங்கேருந்து தப்பிக்கணும்னுட்டு நவபந்தனம், நவபந்தனம்னா புதுசாக கட்டப்பட்ட ஒரு கயிறு அந்த கழுதைக்கு, அதுலேருந்து முக்தியா இவ, அதுலேருந்து ஒரு தானே ரிலீஸ் ஆகிக்கிறது. அப்போ வந்து யாராவது பக்கத்தில் வந்தானா எப்படி உதச்சிட்டு எல்லாம் ஓடும், அந்த மாதிரி கர்தப்யா தாடித்தக அஸ்மி. இந்த இடத்துல கர்தபிங்கிறது சோழின்னு அர்த்தம், சோழி வச்சு தானே டைஸ் போடுவா அந்த காலத்தில், இப்படி திரும்பித்தினா 4 இப்படி போத்துனா 2 அப்படி தானே. ஸோ தாடித்தக அஸ்மி கர்தப்யா, ஸோ நான் வந்து இந்த சோழியால் அடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சோழி வந்து எனக்கு வந்து அடி கொடுத்துருத்து, நான் தோத்து போயிட்டேன், இந்த டைஸ் வந்து எனக்கு வந்து சரியாக விழாததுனால நான் வந்து தோத்து போயிட்டேன். ஸோ அங்கே வந்து முக்தியா அந்த கர்தபியானவள் அந்த கயத்துலேருந்து விடுபட்டவளாக வரவா எல்லாரையும் உதச்சிட்டு ஓடுறா. இங்கே வந்து அந்த சோழியானது சோழியான கர்தப்யா தாடித்தக அஸ்மி அகம், நான் வந்து இந்த சோழியால் அடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னா, இந்த தியூத கிரியாவில் தியூத கேலனே நான் வந்து ஹாரிதோ அஸ்மிங்கிற மாதிரி. அதுக்கு இன்னொன்று என்ன கம்பாரிசன் சொல்கிறான், அங்கராஜ முக்தியா இவ சக்தியா
கடோத்கஜக இவ காதிதக அஸ்மி சக்தியா. எப்படி வந்து அங்கராஜன் வந்து கர்ணன் வந்து அவனுக்கு வந்து அந்த சக்திங்கிற, அதாவது அந்த இந்திரன் வந்து அவனுடைய கவச குண்டலத்தெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு சக்திங்கிற ஒரு ஆயுதத்தை கொடுக்குறான், அது யாரை வேணால் கொல்ல முடியுன்றட்டு. அதை வந்து ஆக்சுவலி ஹீ ரிசர்வ்ஸ் தட் ஃபார் அர்ஜுனன். ஆனால் கடோத்கஜனோட அவனுடைய அந்த பராக்கிரமம் தாங்க முடியாத காரணத்தினால எப்படி வந்து அங்கராஜனால் அங்கராஜ முக்தியாய்வ சக்தியா, அங்கராஜனால் விடப்பட்ட ரிலீஸ் செய்யப்பட்ட அந்த சக்தி ஆயுதமானது கடோத்கஜனை எப்படி காதித்தக, கடோத்கஜக யதா காதித்தக, எப்படி கடோத்கஜன் அந்த சக்தியாக காதித்தக சக்தி ஆயுதத்தினால் கொல்லப்பட்டானோ அதே மாதிரி சக்தியா, சக்திங்கிறது கேம்பிளிங்கில் இஸ் அ டைப் ஆஃப் இது, அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இன் கேம்பிளிங் தான். ஸோ அந்த சக்திங்கிற இதை போட்டுட்டும் அதில் நான் தோத்தி போயிட்டேன். இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இன் கேம்பிளிங், அந்த சக்தினா என்னன்னு தெரியல அதுக்கு மேலே. அது அந்த ஒரு ப்ராசஸால நான் தோக்கடிக்கப்பட்டேன். புரியுதா உங்களுக்கு? சிம்பிள் தான் ஸ்லோகம். ஸோ அங்கே வந்து அதனால் அது கர்தப்பியா எப்படி அதை வந்து உதச்சிண்டு ஓடுமோ புதுசாக கட்டப்பட்ட அந்த கழுதை, அதே மாதிரி இந்த சோழினால் நான் அடிக்கப்பட்டுட்டேன். எப்படி வந்து அங்கராஜன் கையால் அந்த சக்தி ஆயுதமானது விடப்பட்டு கடோத்கஜன் கொல்லப்பட்டானோ அதே மாதிரி என்னுடைய ஆப்பனண்ட்டு வந்து என் நயாரோட ஆடினேனோ அவள் வந்து இந்த சக்திங்கிற ஒரு பிரயோகத்தை பண்ணி என்னை வந்து வின் பண்ணிட்டா அப்படிங்களாம். புரியுறதா? இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்னது இவன்னு புட்டு உபமா அலங்காரம். இங்கே கர்தப்யா இவ கர்தப்யா தாடித்தக அங்கே ஒரு உபமா, சக்தியா இவ சக்தியா காதித்தக அங்கே ஒரு உபமா, அதுக்கப்புறம் கர்தப்யா அப்புறம் சக்தியா சக்தியான்னுட்டு யமகாலங்காரமும் இருக்குது, சப்தாலங்காரமும் இருக்குது, அர்த்தாலங்காரமும் இங்கே இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அந்த சமவாகன் சொல்கிறான், லேகக வியாபிருத ஹிருதயம் சபிகம் திருஷ்டுவா ஜடிதி பிரபிரஷ்டா இதானிம் மார்க நிபதிதா கண்ணுகலு சரணம் பிரபத்தியே. ஸோ நான் வந்து தோது போயாச்சு போயுமேன். ஸோ இப்போ வந்து லேகக வியாபிருத ஹிருதயம் சபிகம் திருஷ்டுவா ஜடிதி பிரபிரஷ்டா, அந்த வந்து அந்த சபிகனானவன், சபிக்கன்னா சபைக்கு தலைவன் அர்த்தம். இந்த இடத்துல வந்து அந்த கேம்பிளிங் கூட்டத்துக்கு அவன் தான் நடத்துகிறான், ஹீஸ் அ மேனேஜர் மாதிரி. அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, லேகக வியாபிருத ஹிருதயம் சபிகம், சபிகத்துக்கு அட்ஜெக்டிவ் அது, அந்த சபிகனானவன் ஏதோ ஒரு லேகன விஷயத்தில், அதாவது அந்த ஏதோ ஒரு கவுண்ட்டு அங்கே நடக்கிற அந்த விவகாரங்கள், எவ்வளோ லாபம் எவ்வளோ நஷ்டம் அந்த கணக்கு எழுதிட்டு இருக்கான் போல இருக்குது, அதில் வியாபிருத்தனாக அவன் இருக்கான், ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான் அவனோட ஹிருதயம். அப்படி இருக்கிற சபிகனை திருஷ்டுவா அவனை பார்த்து ஜடிதி பிரபிருஷ்டா, நான் ஓடி போயிடுறேன், ஓடி வந்துட்டேன், இதானி மார்க நிபதிதா கம்னு கலு சரணம் பிரபத்தியே, இப்போ வந்து நான் மார்க்கத்துக்கு வந்துட்டேன், ரோடுக்கு வந்துட்டேன், இப்போ வந்து யார்கிட்ட போய் நான் சரணம் அடைவேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலி வந்து அவன் ஒன்றும் எஸ்கேப்லாம் இல்லை, பின்னாடி அவள் வந்து துரத்தின்னு வரப்போறா ரெண்டு பேரும், அந்த சபிகனும் அந்த உன்னூனும் தியூத்தகரனும் துரத்த போகிறான் அவனை. இவன் வந்து இந்த மாதிரி டைமில் நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படிங்கிறான். சரியா? அதுக்கப்புறம் தத் யாவத்து ஏதவு சபிகௌ தியூதகரௌ அந்யதா மாம் அன்விஷ்யதா தாவத்து இதா விப்ரதிபாபியாம் பாதாபியாம் ஏதத்து சூன்யதேவகுலம் பிரவிஷ்ய தேவி பவிஷ்யாமி. ஸோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, பகுவிதம் நாட்டியம் கிருத்வா ததாஸ்திதா. ஓகே, தத் யாவத்து நான் வந்து ஏதவு சபிக தியூதகரோ, இந்த சபிகனும் இந்த இன்னொரு கேம்பிளரும் அந்யதா மாம் அன்விஷ்யதா என்னை வந்து தேடுறதுக்கு வருவா டெஃபினட்டா, தாவத்து அந்த மீன் டைம் இதக விப்ரதிபாபியாம் பாதாபியாம், அதாவது ஸ்டெப்ஸை வந்து நான் ரிவர்ஸில் போட்டு இந்த தேவாலயத்துக்குள்ளே போயிடுறேங்கிறான். நேராக போனாதான் வந்து கால் அடி வச்சு கண்டுபிடிச்சிருவான் இங்கே தான் போயிருக்கான்னுட்டு. ஸோ நான் வந்து விபரீதமாக பேக்வேர்ட்ஸாக நடந்தேன்னா நான் அங்கேருந்து வெளியில் போயிருக்கேன் தானே நினச்சிருப்பா, யாரோ ஒருத்தன் வெளில போயிருக்கேன் தானே நினச்சிட்டுருப்பா. புரியுறதா உங்களுக்கு? பாதாபியாம் ஏதத்து சூன்ய தேவகுலம் பிரவிஷ்ய தேவி பவிஷ்யாமி. சூன்ய தேவகுலம், இங்கே யாருமே இல்லை அந்த கோவிலில், இதுக்குள்ளே போயிட்டு நானே வந்து சுவாமியாக நிற்கிறேன், தேவியாக நிற்கிறேன் அப்படிங்கிறான். பகுவிதம் நாட்டியம் கிருத்வா ததாஸ்திதா, பல விதமாக இப்படி நிற்கலாமா அப்படி நிற்கலாமான்னு தன்னைத்தானே இது பண்ணிட்டு ஒரு பொசிஷனில் நிற்கிறான். ததா பிரவிஷதி மாதுரஹா தியூதகரஷ்ச, அப்புறம் அங்கே உள்ளவரா மாதுரனும் தியூதகரம்
அரே பட்டாரக, தச சுவர் சுவர்ணஸ்ய ருத்தஹ தியூதகரஹ பிரபலாயிதஹ பிரபலாயிதஹ தத் கிரஹாண கிரஹாண திஷ்ட திஷ்ட தூராத் பிரதிருஷ்டோ அசி. அதையே சொல்கிறான், அந்த 10 காயினை வந்து கோல்டு காயினை வந்து என்னை ஏமாற்றிட்டும் ஓடி போயிட்டான் அவன், அவனை பிடி பிடி நில்லு, நான் நீ பார்க்கப்பட்டாய் அப்படிங்கிறான். உடனே அந்த தியூதகரஹ அந்த கேம்லர் ஒருத்தன் சொல்கிறான், யதி விரஜசி பாதாளம் இந்திரம் சரணனம் சரணம் சயாசி சபிகம் வர்ஜயித்வா ஏகம் ருத்ரோபி ந ரக்ஷித்தும் தரதி. ஸோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, எதி விரஜசி பாத்தாளம், நீ பாதாள லோகத்துக்கு வேணா போ, இந்திரம் சரணம் செய்யாசி, இந்திரம் மேல் சொர்க்கத்துக்கு வேணா போ, மேல் லோகத்துக்கு வேணா போ. சபிகம் வர்ஜயித்வா ஏகம் ஏகம் சபிகம் வர்ஜயித்வா, இந்த சபிக்கனை ஏமாத்திட்டும் ருத்ரோபி ந ரக்ஷித்தும் தரதி, ருத்ரன் கூட வந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு உன்னை கரை சேர்க்க முடியாது அப்படிங்கிறான். ஓகேவா? நெக்ஸ்ட் உன்னே மாத்துரன் சொல்றான், இதுல ஒன்னும் அலங்காரம் எதுவும் இல்லை. சபிக்கா தான் அந்த இவன், அந்த கேம்பிளிங் இதுக்கு தலைவன் சொன்னேனே, சபிக்கானால இன் ஜென்ரல் வந்து ஒரு அசம்பிளிக்கு லீடர் மாதிரி, சபைக்கு தலைவன் சபிக்கா. ஸோ இங்கே வந்து இந்த கேம்பிளிங் கூட்டத்துக்கு அவன் வந்து ஹீஸ் ரன்னிங் இதுன்னு வச்சுக்கோங்க, காசினோலாம் ரன் பண்ணுறாள், அதுக்கு ஒருத்த நடத்துகிறானோ, அந்த நடத்துகிறவன் தான் சபிகா, அவன் பேர் தான் மாத்துரன். சரியா? குத்திர குத்திர சுசபிக விப்ரலம்பக பலாயசே ரே பய பரிவேபித அங்கக பதே பதே சம விஷமம் ஸ்கலன்னு குலம் யசகா அதிகிருஷ்ணன் கிருஷ்ணம் குர்வன்னு. குத்திர குத்திர எங்கே எங்கே சுசபிக விப்ரலம்பக, விப்ரலம்பக அப்படின்னா இந்த இடத்துல வந்து வஞ்சகான்னு எடுத்துக்கணும். சுசபிக விப்ரலம்பக அப்படின்னா சபிக்கனை ஏமாத்தின வஞ்சகனே எங்கே, குத்திர குத்திர பலாயசே, நீ எங்கெல்லாம் ஓடி போகிற, ரே பய பரிவேபித அங்கக. ஸோ பயத்தினால, பயேன பரிவேபித்தா அங்கக, சரியா? பயத்தினால நடுங்கப்பட்ட சரீரத்தோடு கூடியவனே, எல்லாம் அந்த இவனுக்கு அட்ஜெக்டிவ் சம்வாகனுக்கு. நீ வந்து சுசபிக விப்ரலம்பக பய பரிவேபித்த அங்கக பதே பதே சம விஷமம் ஸ்கலன்னு, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சமம் ஈவனாகவும் நடக்கிற விஷமம், இப்படி இப்படி முன்னும் பின்னுமா விழுந்துண்டு. குலம் யசகா அதிகிருஷ்ணம் குர்வன்னு, மேலே என்ன பண்ணுற, உன்னோட குலத்தையும் உன்னோட யசஸையும் அதிகிருஷ்ணம் குர்வன்னு, நீ வந்து கலுஷித்தமாக ஆக்கிடுற, நீச்சமாக ஆக்கிடுற, நீ இது மாதிரி ஏமாத்திட்டு போனதுனால தோத்து போயிட்டேன்னா ஒழுங்காக அதுக்குண்டான பைசாவை கட்டிட்டு நீ போனோம், இந்த மாதிரி ஏமாத்திட்டு ஓடுறதுனால உன் பேரும் போகிறது, உனக்கு உன் குலத்தோட பேரும் போகிறது, உன்னோட யசஸும் நாசமாக போகிறது அப்படின்னா. சரியா? இதுலேயும் ஒன்றும் அலங்காரங்கள் எதுவும் இல்லை. சரியா? நெக்ஸ்ட்டு தியூதகரன் சொல்கிறான், பதம் வீக்ஷிய ஏஷா விரஜதி இயம் பிரனஷ்டா பதவி அப்படிங்கிறான். ஓ, இங்கே தான் போயிருக்கான் இவன் அப்படிங்கிறான். ஓ, இதுக்கப்புறம் வந்து அவனுடைய காலடி வந்து நஷ்டா, காணலையே, காணாமல் போயிடுத்தே அப்படிங்கிறான். உன்னே மாத்துரன் சொல்கிறான், இது மாதிரி அரே ஆலோக்கிய சவிர்த்தகம் சவித்தர்க்கம் அரே விப்ரதீபௌ பாதௌ பிரதிமாசூன்யம் தேவகுலம் தூர்த்தா தியூதகரஹா விப்ரதீபாபியாம் பாதாபியாம் தேவகுலம் பிரவிஷ்டா. இவன் கேம்லர்னா அந்த கேம்பிளிங் இதையே நடத்தின் இருக்கான்ல, இவன் வந்து ஒரு பயங்கரமான ஆளாக இருந்தா, இவன் வந்து ஒரு சாலு பண்ணி சாலாக் பண்ணி ஏமாத்தணும்னு நினச்சான்னா அவன் அவனுக்குனா தலைவன் தானே. ஸோ இவன் பண்ணுற திருட்டுத்தனம் அவனுக்கு தெரியாமையா போயிடும் இல்லையா? ஸோ அரே விப்ரதீபவு பாதோ, இவன் வந்து வேணுன்ட்டு ரிவர்ஸாக காலை வச்சுட்டுருக்கான். பிரதிமாசூன்யம் தேவகுலம், இந்த தேவகுலம் இருக்கு பாரு, இங்கே ஒன்றும் இது இல்லை, ஐடல் இல்லை உள்ள. தூர்த்தா தியூதகரா விப்ரதிபாபியாம் பாதாபியாம் தேவகுலம் பிரவிஷ்டா. இந்த தூர்த்தா தியூதகரா இருக்கான் பாரு, இந்த பயங்கர திருடன், இந்த தூர்த்தா ரொம்ப இவனாக இருக்கான் பாரு, கேடியாக இருக்கான் பாரு, அப்படி இருக்கிற இந்த தியூதகரா விப்ரதிபாபியாம் பாதாபியாம் ரிவர்ஸ் ஆர்டரில் தேவகுலம் பிரவிஷ்டா, அந்த தேவகுலத்துக்கு உள்ளே போயிருக்கான் அப்படின்னு இவன் கண்டுபிடிச்சிடுறான். புரியுறதா உங்களுக்கு? ததா அனுசராவக வா, அவனை பின்தொடர்ந்துட்டு போகலாம், ஏவம் பவது போகலாம், போகிறோம் ஓகே அப்படிங்கிறான். உபௌ தேவகுல பிரவேசம் நிரூபயத்தா, ரெண்டு பேரும் உள்ளே போகிறான். திருஷ்டவா அந்யோன்யம் சம்யாப்பிய, அவனை பார்த்துட்டான், அவன் தான் வந்து அங்கே வந்து நின்றுருக்கான்
அந்த பிரதிமா ரூபத்தில் அவன் தான் வந்து நின்றுருக்கான் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் அந்யோன்யம் திருஷ்டுவா அந்யோன்யம் சம்யாப்பிய பார்த்தப்பறம் அந்யோன்யம் சம்யாப்பிய ரெண்டு பேரும் சிக்னல் பண்ணிக்கிறான் சைன் பண்ணிக்கிறான் அவன் தான் பாரு அப்படின்னுட்டு உடனே வந்து தியூத்தகரக கதம் காஷ்டமயி பிரதிமா இது வந்து காஷ்டத்தால் கட்டையால் உட்டால் பண்ணப்பட்ட பிரதிமாவா இது இந்த ஐடல் அப்படிங்கிறான் உடனே வந்து மாத்துரன் சொல்கிறான் அரே நகலு நகலு ஷைல பிரதிமா ஏவம் பவது ஏஹி தியூத்தம் கிரீடாவாக ஏ இல்லை இல்லை இது வந்து ஷிலா ஷிலானா கல் இல்லையா ஷைல பிரதிமானா கல்லால் ஆகப்பட்ட சிலை ஏவம் பவது ஏஹி தியூத்தம் கிரீடாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம வந்து இது ஆடலாம் இது பகுவிதம் சாலையத்தி சம்யாப்பியச்ச பலவிதமாக ஆக்ஷன்லாம் காமிச்சிட்டும் வா நம்ம வந்து விளையாடலாம் ஏன்னா வந்து அந்த அதாவது எப்படி வந்து அந்த அதாவது அவா யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கும் அப்படின்னா அவளை கண்டுபிடிக்கணும்னா அவளுக்கு பிடிச்சதை பண்ணால் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெளில வந்துடுவாள் இல்லையா சில பேர் வந்து ஸ்வீட்டு வச்சா அவளுக்கு தே ஆர் வெரி ப்ராம்ப்டட் டு ஈட் ஸ்வீட்டு ஸோ அதை வச்சு முன்னாடி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவள் வந்து அதை அவளால் அதை எடுக்காமல் இருக்க முடியாது அந்த மாதிரி இந்த சம்வாகனுக்கு அந்த தியூத கிரீடாங்கிறது ரொம்ப பிடிக்கும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால தான் அவன் வந்து இந்த மாதிரி தோத்து போயிட்டு பத்து சுவர்ணம் தோக்குற வரைக்கும் ஆடிட்டு வெளில வந்திருக்கான் ஸோ இவா ஆடுறத பார்த்துட்டான்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனால் அங்கே வந்து அந்த பிரதிமா ரூபத்தில் நிற்க முடியாதுன்னு இவன் ரெண்டு பேருக்கும் தெரியும் ஸோ அவனை ப்ரொவோக் பண்ணுறான் புரியுறதா உங்களுக்கு பகுவிதம் தியூதம் கிரீடதா ஸோ பலவிதமாக ஆடுறா கேம்பிளிங் இது சோழியை போட்டுருக்கா அப்போ வந்து சொல்கிறான் தியூத இச்சா விகார சம்வரணம் சம்வரணம் பகுவிதம் கிருத்வா ஐயோ நம்மளால் ஆட முடியலையே அப்படின்னு ஒரு பலவிதமாக தன்னுடைய பாடியை வந்து இது பண்ணிக்கிறான் இந்த இந்த மாதிரி ஐயோ நம்ம முடியலையே முடியலேன்னு அப்புறம் ஸ்வகதம் தனக்குள்ளே சொல்லிக்கிறான் கத்தா சப்தா நிர்நாணகஸ்ய ஹரதி ஹிருதயம் மனுஷ்யஸ்ய தக்கா சப்தா இவ நராதிபஸ்ய பிரபிருஷ்ட ராஜ்யஸ்ய என்ன அப்படின்னா கத்தா சப்தா அப்படின்னா இந்த சோழி போடுற சத்தம் இருக்கு பாரு அது நிர்நாணகஸ்ய மனுஷ்யஸ்ய ஹிருதயம் அரதி எந்த எந்த ஆளுகிட்ட பைசா இல்லையோ அவனை வந்து அது வந்து ஹரதி இழுக்கும் ஏன் அப்படின்னா அதாவது வந்து இது மாதிரி தானே ஷேர் மார்க்கெட்டு இந்த ரேஸ் கூத்தர் எல்லாம் தானே அடுத்த ரவுண்டு ட்ரை பண்ணலாமே கொஞ்சம் வச்சு ட்ரை பண்ணலாம் மகாபாரதத்தில் தானே இது ஒன்று அர்ஜுனனை கொடுக்கலாம் அதனால் வந்து நமக்கு கொடுத்தரெல்லாம் மீண்டுடலாமோங்கிற எண்ணம் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிர்நாணகசிய மனுஷ்யசிய எவன் ஒத்தங்கிட்ட பைசா இல்லையோ நாணகம்னா தனம் நிர்நாணகசிய பைசா இல்லாதவனுடைய மனசான மனுஷனுடைய ஹிருதயமானது கத்தா சப்தா ஹரதி அந்த சோழியோடைய சப்தமானது இழுக்கிறது ஏன் அப்படின்னா விட்டதெல்லாம் பிடிச்சி விடலாம் இன்னொரு ரவுண்டு போடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அது எது மாதிரி இருக்குது அப்படின்னா டக்கா சப்தா இவ நராதிபஸ்ய பிரபிருஷ்ட ராஜ்யஸ்ய நரா பிரபிருஷ்ட ராஜ்யஸ்ய நராதி சப்தஸ்ய நராதிபஸ்ய டக்கா சப்தா இவ எந்த ஒரு ராஜாக்கு அவனுடைய ராஜ்யமானது பிரபிருஷ்டமாகிடுறதோ அவனோட ராஜ்யமானது அழிஞ்சு போனதுக்கு அப்புறமும் பேரிநாதம் டக்கா சப்தகனா அங்கே பேரிநாதம் அதை கேட்ட உடனே இன்னொரு தடவை லாஸ்ட் அட்டம்ப்ட் நம்ம ட்ரை பண்ணலாமா போருக்கு போருக்கு போனோம்னா நம்ம எதெல்லாம் இழந்தோமோ திருப்பி நமக்கு வந்து கிடச்சிருமோங்கிற ஒரு எண்ணம் எப்படி அவனுக்கு இருக்குமோ அதே மாதிரி இந்த கேம்பிளருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் புரியுறதா இங்கே வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து உபமா அண்டு அப்ரசுத்த பிரசம்சா ரெண்டுமே வந்து சம்சிருஷ்டியாக இருக்குது எப்படி வந்து ஒரு ஒரு கேம்பிளரை தான் டிஸ்கிரைப் பண்ணுறான் பட் இட் அப்ளைஸ் டு சம்வாகக்கன் இல்லையா அங்கே வந்து அப்ரஸ்துத பிரசம்சா இட்ஸ் சாதாரணமாக காசு இல்லாத மனுஷனை பற்றி தான் இங்கே வர்ணிக்கிறான் ஆனால் வந்து அதை யார் அதனால் நமக்கு யாருடைய பிரதீதி அர்த்தமாகுது அப்படின்னா அது வந்து இந்த இவனோட சம்வாகக்கனோட அர்த்தமாகுது அதுக்கப்புறம் கத்தா சப்தா இவ டக்கா சப்தா அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா அலங்காரம் சரி இது வந்து இந்த கத்தாங்கிறது நமக்கு சோழிங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொன்று வந்து நந்திபுரான்னு ஏதோ ஒரு இட்ஸ் அ டைப் ஆஃப் ஒரு கேம்பிளிங் தான் அதை வந்து கத்தா சப்தாங்கிற வார்த்தையால் குறிப்பிடுவாளாம் சரியா இதனால் வந்து இந்த ஆத்தருக்கு வந்து கேம்பிளிங் விஷயத்தில் நிறைய ஞானம் இருக்குங்கிறது தெரியறது அதுக்கு தான் அந்த முதல் ஸ்லோகத்தில் வந்து போட்டாலே அதெல்லாம் வந்து லேட்டராக ஆட் பண்ணுது தானே அவருடைய இன் வாட் ஆல் ஹிஸ் எக்ஸ்பர் அவர் எதெல்லாம் எக்ஸ்பர்டைஸில்
எக்ஸ்பர்ட்டாக இருக்காருங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் வந்தது இல்லை, ரிக்வேதம் சாமவேதம் கணித மத. அதில் அவருக்கு வந்து பலவிதமான கலையிலையும் ஞானம் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் தான். பிகாஸ் இந்த சாப்டர் பூராவே வந்து அந்த கேம்பிளிங் பற்றி தான் வரப்போகுது, சரியா? ஆமாம், இது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் அந்த 64 கலையில் வந்து இது ஒன்று. அதுக்கு வந்து அந்த அதாவது அந்த கேம்ப்ளரோட மைண்ட் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு அவர் எழுதியிருக்காரு இந்த ஸ்லோகத்தெல்லாம். இந்த ஸ்லோகாஸ் மே நாட் பி அப்படியே பெரிய யூசேஜ் இதெல்லாம் இல்லை, பட் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை எழுதியிருக்காரு இல்லையா. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ராக, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ராமா ராதர் தென் ஆல்வேஸ் ஸ்ருங்கார பரமாக இல்லாமல். ஸ்ருங்கார பரம் தான் சிலதெல்லாம், பட் இதில் இதில் இன்னும் நிறைய பல விஷயங்கள் சொல் டீல் பண்ணியிருக்கார். நெக்ஸ்ட்டு ஸோ வந்து சம்பாஹகனே சொல்கிறான், ஜானாமி ந கிரீடிஷ்யாமி சுமேரு ஷிகர பதன சந்நிபம் தியூதம் ததாபி கலு கோகில மதுரா கத்தாசப்தா மனோஹரதி. நான் வந்து ஜானாமி, எனக்கு நன்னா தெரியும், ந கிரீடிஷ்யாமி டெஃபினட்டாக விளையாட மாட்டேன், எது என்னத்தை விளையாட மாட்டேன், தியூதம் ந கிரீடிஷ்யாமி இந்த கேம்பிளிங்கை நான் பண்ண மாட்டேன். அது அந்த தியூதம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, சுமேரு ஷிகர பதன சந்நிபம், மேருமலையினுடைய சிகரத்துக்கு போய் அங்கேருந்து விழறத்துக்கு சமானம் அந்த தியூதம்ங்கிறது. அதாவது ஒன்று பைசா வருதுன்னு ஒன்று உள்ளே இழுக்கும், இழுத்துட்டு நீ மேலே போயிட்டே இருப்ப, எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரே ஒரு இடத்துல வந்து உனக்கு வந்து ஸ்திதி சரியில்லை, உன்னுடைய பாக்யம் சரியில்லை அப்படின்னா எல்லாம் விட்டுடுவேன். ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து உழுவேன் நீ கீழே அந்த மாதிரி. ஸோ அதனால் எனக்கு நன்னா தெரியும் இதை பற்றி, அதனால் நான் விளையாட மாட்டேன். ததாபி கலு கோகில மதுரா கத்தா சப்தா மனஹ ஹரதி. அப்பையும் அந்த அந்த கோகிலத்துக்கு கோகிலவத்து மதுரா கத்தா சப்தா, கோகிலத்து குயிலுக்கு ஈக்குவலாக ஸ்வீட்டாக இருக்கான் உனக்கு அந்த கத்தா சப்தம். ஸோ அவன் வந்து சச் அன் இன்வால்வ்டு கேம்ப்ளர், அவனால் வந்து அவனை தடுக்க முடியலை. அவனுடைய மனசானது பல விதத்தில் இட் இஸ் ஒன்றுக்கொன்று சொல்லிட்டுருக்கு, புரியுறதா? இந்த வந்து கோகில மதுரா, கோகிலவத்து மதுரா கோகில மதுரா, இங்கே வந்து சமாச லுப்த உபமா, சரியா? அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு சாமர்த்தியம் இல்லை, சரி? அதை தெரிஞ்சுட்டும் ஸ்டில் அவனை வந்து இழுக்கிறது அவனுக்கு வந்து, ஹீ இஸ் டெஃபினெட்லி பிகாஸ் இப்போ தான் 10 சோரணம் விட்டுட்டு வந்திருக்கான், இருந்தாலும் அது வந்து அவனுக்கு த கேம் அட்ராக்ட்ஸ் ஹிம் ஸோ மச், தோ நோயிங் த கான்சிக்வன்சஸ் ஹிஸ் மைண்ட் இஸ் ஸ்டில் இன்வால்வ்டு டு பிளே இட். அது வந்து ப்ரொவோக் பண்ணுறது அவனோட மனசு, ஏன்னா அவன் வந்து ஹி இஸ் இன்வால்வ்டு ஸோ மச் இன் டு இட் இல்லையா. இப்போ கேம்ஸ் எல்லாம் சில பேர்லாம் ஆடுறாள், அவளுக்கு வந்து அங்கே ஏதாவது ஆடி விழுவோங்கிறது தெரியும், இருந்தாலும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல ஒன்று வந்து. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சம்வாகன் தன் மனசுக்குள்ளே நினச்சிட்டுருக்கான், ஸ்வகதம் தானே எல்லாமே, தேவி ஸ்வரூபமாக நின்றுண்டு அந்த தேவாலயத்தில் அவன் யோசிச்சுட்டுருக்கான் இதெல்லாம். உடனே இவா ரெண்டு பேருக்கும் நிற்கிறாங்கிறது நன்னா தெரியும் இல்லையா, ஆனால் தெரியாமல் காமிச்சுக்கணும், அவன் நின்றுருக்கான்னு தெரிஞ்சால் ஓடி போயிடுவான் இல்லையா. ஸோ மம பாட்டே மம பாட்டே, ஐ என் டர்ன் அப்படிங்கிறான் அவன், நகலு மம பாட்டே மம பாட்டே, என்னுடைய டர்ன் இது, என்னுடைய டர்னு அப்படிங்கிறான். நனு மம பாட்டே, உன்னையவன் வந்து உடனே என்னுடைய டேர்ன் அப்படின்னு விட்டு ஓடி வரான். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவனுக்கு வந்து டகால்னு வந்து விடுறது. உடனே தியூதகரன் சொல்கிறான், லப்தா புருஷா கடச்சிட்டான், நம்ம யார் தேடின்னு வந்தோமோ அவன் ஆட்டுனுட்டான் அண்ணா அப்படின்னு. உடனே கிரகித்த அவனை பிடிச்சிக்கிறான், அரே லுப்த தண்டக கிரகித்தோ அசி, லுப்த தண்டகனா காசை திருடின்னு ஓடுறனவனே, நீ உன்னை பிடிச்சி நுட்டேன், பிரயச்ச தத் தச சுவர்ணம், எனக்கு வந்து குடு அந்த 10 காயின்ஸையும் அப்படிங்கிறான். அத்தியதாசியாமி இனி கொடுத்துட்றேன், அதுனா பிரயச்ச இப்போ கூட அப்படிங்கிறான், தாசியாமி பிரசாதம் குரு அப்படிங்கிறான், கொடுக்குறேன் ப்ளீஸ் ஹாவ் கன்சிடர், ஒரு கன்சிடரேட்டாக இரு, என் மேலே கொஞ்சம் கருணகாமி அப்படிங்கிறான். அரே நனு சாம்பிரதம் பிரயச்ச இப்போ கொடு எனக்கு அப்படிங்கிறான். ஷிரஃப் பததி அப்படியே இதி பூமோ பததி ஷிரஃப் பததி, அவன் வந்து கீழே விழறான், அப்படியே தலை இப்படி குனிஞ்சுட்டு அப்படியே கீழே விழறான். உபவ் பகுவிதம் தாடையதாக, அவன் வந்து ரெண்டு பேரும் செம்மையாக போட்டு அடிக்கிறான் அவனை. உன்னே மாத்துரன் சொல்கிறான், ஏஷத்வம் கொலு தியூதகர மண்டல்யா பத்தோ அசி, நான் வந்து உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறேன், பத்தக உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன், எதன் மூலமானா தியூதகர மண்டல்யா அந்த கேம்பிளிங் அசோசியேஷன் மூலமாக நான் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறான்.
உன்னே வந்து இவன் வந்து உத்தாய சவிஷாதம் ரொம்ப எழுந்துக்கிறான், எழுந்துன்னு ரொம்ப கஷ்டத்தோடு சொல்கிறான். கதம் தியூதகர மண்டல்யா பத்தோஸ்மி, நான் எப்படி வந்து கேம்லிங் கேம்லர் அசோசியேஷனால் நான் வந்து எப்படி கட்டப்பட்டேன், கஷ்டம். ஏஷா அஸ்மாக்கம் தியூதகராணாம் அலங்கனீய சமய தஸ்மாத்து குதஹ தாசியாமி. நான் வந்து ஏஷக நான் அதாவது அவனுக்கு வந்து அந்த தியூதகரம் அந்த கேம்பிளிங் அசோசியேஷனுங்கிறது ரொம்ப விருப்பமானது. ஸோ ஏஷக அஸ்மாக்கம் தியூதகராணாம் அலங்கனீய சமய, சமயன்னா நியமகான்னு அர்த்தம், ரூல்ஸ். அஸ்மாக்கம் தியூதகராணாம் எங்களை மாதிரி கேம்பிளர்ஸால் அலங்கனீய சமய அந்த ரூல்ஸ் ஆனது மீறப்படப்படாது. ஆனால் தஸ்மாத்து குதக தாசியாமி, ஆனால் நான் எங்கேருந்து பைசா கொடுப்பேன், எங்கிட்ட இல்லவே இல்லையே அப்படின்றோம். புரியுறதா? ஸோ மாத்துரக அரே கண்டக கிரியதாம் கிரியதாம், ஸோ வந்து நீ வந்து ப்ராமிஸ் பண்ணு கொடுக்குறேன்னு அப்படிங்கிறான். தியூதகரம் உபஸ்பிருஷ்ய அவனை வந்து இது பண்ணிவிட்டு ஏவம் கரோமி அர்த்தம் தே ததாமி அர்த்தம் மே முஞ்சது அப்படிங்கிறான். நான் வந்து ஒத்தனை அந்த தியூதகரம் உபஸ்பிருஷ்ய அந்த தியூதகரன் ஒன்று இருக்கான் பார், ஒன்று வந்து மாத்துரன் இன்னொன்று இன்னொரு கேம்பிளரோனும் அவனை வந்து பிடிச்சுண்டு ஏவம் கரோமி நான் இப்படி பண்ணுறேன் என்ன அப்படின்னா அர்த்தம் தே தாசியாமி அர்த்தம் மே முஞ்சத்து, நான் உனக்கு வந்து பாதி கொடுத்து விட்றேன், மீதி பாதியிலேருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிவிடும், எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துரும் ஓகேவா அப்படிங்கிறான். உன்னை வந்து சபிக்கம் உபகம்ய சபிக்கன் கிட்ட போய் சொல்கிறான் அர்த்தசிய கண்டம் கரோமி அர்த்தமபி மே ஆரியக முஞ்சது, ஸோ உனக்கு வந்து பாதி கொடுக்குறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், மீதி பாதியே என்னை வந்து ப்ளீஸ் எனக்கு வந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிவிடு அப்படிங்கிறான். கோதோஷா ஏவம் பவத்து, சரி ஓகே ஏதோ பாதி காசு வந்தால் போகிறோங்கிற மாதிரி ஓகே ஓகே இருக்கட்டும் அப்படிங்கிறான். ஆரிய அர்த்தம் துவயா முக்தம், ஆரிய இவனை பார்த்து இவனை பார்த்து சொல்கிறான் மாத்துரனை பார்த்து, நீ பாதிக்கு வந்து என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிட்ட முக்தம், எஸ் யுவர் எக்ஸ்கியூஸ்ட். அப்புறம் தியூதகரனை பார்த்து சொல்கிறான் அர்த்தம் துவயாபி முக்தம், நீ வந்து என்னை பாதியில் ஒத்துணுட்ட பாதி கொடுத்தா போகிறோன்னு விட்டு. தியூதகரன் சொல்கிறான் முக்தம் சாம்பிரதம் கமிஷ்யாமி, அப்போ நான் இப்போ போகிறேன் அப்படிங்கிறான். பிரயச்ச தத்து தச சுவர்ணம் கஸ்மின் கச்சசி, என்கிட்ட அந்த 10 சுவர்ணத்தை கொடுத்துட்டு போ, எங்கே போகிற நீ அப்படிங்கிறான். ஸோ வந்து எங்கே போகிறேன் என்கிட்ட பைசா கொடுக்காமங்கிறான் மாத்துரன். சம்வாகக்குன்னு சொல்கிறான் பிரேக்ஷத்வம் பிரேக்ஷத்வம் பட்டாரகாக ஹா சாம்பிரதமேவ ஏகசிய அர்த்தே கண்டக கிருதா அபரஸ்ய அர்த்தம் முக்தம் ததாபி மாம் அபலம் சாம்பிரதமேவ யாச்சதே. இப்போ தான் வந்து எல்லாரும் பாருங்கோ பிரேக்ஷத்வம் பிரேக்ஷத்வம் பட்டாரகாக எல்லாரும் என்ன பாருங்கோ ஹா சாம்பிரதமேவ ஏகசிய அர்த்தே கண்டக கிருதா, ஒத்தன் வந்து ஒத்தங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன் பாதியை வந்து நான் கொடுக்கலன்னுட்டோம், இன்னுட்ட வந்து அர்த்தம் முக்தம்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறமும் மாம் அபலம் சாம்பிரதமேவ யாச்சதே, இந்த என்ன இந்த அபல அபலன் என்னை இப்படி இப்பயே கொடு அப்படிங்கிறான். அப்படி இப்படின்னு கேட்குறாளே அப்படின்னு நம்ம கத்தி கோஷமிடுறான். யார் சம்பாகக்கன் உன்னே வந்து கிரகித்வா அவனை பிடிச்சுண்டு தூர்த்த மாத்ரோஹம் மாத்துரோ அகம் மாத்துரக அகம் நிபுணக, ஏ தூர்த்த ஏ ரொம்ப பொல்லாதவனே மாதுரக அகம் நிபுணக, நான் வந்து உன்னோட சாமர்த்தியமான ஆள், அத்திரத்வயா நாகம் தூர்த்தயாமி தத் பிரயச்ச தம் லுப்ததண்டகம் தம் லுப்ததண்டக சர்வம் சுவர்ணம் சாம்பிரதம் அத்திரத்வயா நாகம் தூர்த்தயாமி, நான் வந்து நான் உன்னோட சேர்ந்து ஒரு தூர்த்தம் இந்த தனையும் நான் என்ன சொல்கிறது தூர்த்தகா அப்படின்னாலே ரொம்ப சாலுன்னு அர்த்தம், நான் எந்த சாலாக்கையும் ஒன்றை வச்சுன்னு நான் பண்ணலை, துவயா நாகம் தூர்த்தயாமி நீ வந்து யூ ஹாவ் டு கிவ் மீ 10 காயின்ஸு, நான் ஒன்றை வச்சுன்னு ஒரு சாலாக்கும் பண்ணலை. தத்து பிரயச்ச தம் சர்வம் சுவர்ணம் சாம்பிரதம் ஹேர் லுப்த தண்டக்கன்னு திருப்பியும் சொல்கிறான், நீ வந்து லுப்த தண்டகங்கிறது சம்பாகனுக்கு அப்ஜெக்டிவ், தம் சர்வம் சுவர்ணம் சாம்பிரதம் பிரயச்ச அந்த எல்லா கோல்டையும் எனக்கு ஒழுங்காக இப்போயே திருப்பி கொடு அப்படிங்கிறான். குதக தாசியாமி நான் எங்கேருந்து கொடுப்பேன் அப்படிங்கிறான். பிதரம் விக்ரிய பிரயச்ச உங்கள் அப்பாவை விற்றுட்டு கொடுங்கிறான். குதோமே பிதா எங்கள் அப்பா எங்கே, மாத்தரம் விக்ரிய பிரயச்ச உங்கள் அம்மாவை விற்று கொடு, குதோமே மாதா எங்கள் அம்மா எனக்கு எங்கள் அம்மா அப்படிங்கிறான். ஆத்மானம் விக்ரிய பிரயச்ச உன்னே விற்று எனக்கு காசு கொடுங்கிறான். குருத பிரசாதம் நயத மாம் ராஜமார்க்கம் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணு, டேக் மீ டு த மெயின் ரோடு ராஜமார்க்கத்துக்கு கூட்டின்னு போ, அங்கே வந்து நீ என்னை ஏலம் விடலாம் எவ்வளோக்குன்னு, பிரசர வா அப்படின்றான். ஏவம் பவது சரி பரிக்ராமதி அங்கே போகிறான். ஆர்யாயாக ஆர்யாக கிரீணித்வம் மாம் அஸ்ய சபிகஸ்ய ஹஸ்தாத்து தசபிஹி சுவர்ணைஹி,
किं बनत किं करिष्यसि इति गेहे ते कर्मकरः भविष्यामि कथम् अदत्वा प्रतिवचनं गतः भवतु एवम् इमम् अन्यं वणिष्यामि कथम् एषोऽपि माम् अवधीर्य गतः हा आर्यचारुदत्तस्य विभवे विघटिते एषः वार्ते மந்தபாக்யா. ஸோ இவன் வந்து போய் சம்வாகக்கன் ஆஷின்ட்டு போய் அந்த ராஜமார்க்கத்தில் நிற்க வைக்கிறான். அப்போ வந்து சம்வாகக்கன் தனக்கு தானே அனௌன்ஸ் பண்ணிக்கிறான், தனக்கு தானேனா தானே தன்னை தன் தான் வந்து விலைக்கு இருக்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிறான். ஆர்யாக கிரீணித்வம் மாம், என்ன என்ன வாங்கிக்கோங்கோ, அஸ்ய சபிகசிய ஹஸ்தாத்து, இந்த சபிகனுடைய சபிகன் கிட்டேந்து என்ன, தசபிகி சுவர்ணைஹி, 10 சுவர்ணம் கொடுத்தேன்னா நான் வந்து உங்களுக்கு வந்துடுவேன். கிம் பண்ணத்த, என்ன சொல்கிறீங்கோ, கிம் கரிஷ்யசி, என்ன பண்ணுறீங்கோ, இது கேஹே தே கர்மகரஹ, அதாவது கிம் கிம் பண்ணத்த கிம் கிம் பண்ணத்த கிம் கரிஷ்யசி இது அப்படிங்கிறோம். என்ன கே நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறீளா, நான் என்ன அகம் கிம் கரிஷியாமிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீளா, நீ என்ன பண்ணுவே, எதுக்கு ஒன்று 10 சுவர்ணம் கொடுத்து வாங்கிக்கணும்னு வாழாம் கேட்குற மாதிரி இவனே இமேஜின் பண்ணின்னு சொல்கிறான். புரியுறதா? கேஹே தே கர்மகரஹ பவிஷ்யாமி, உங்களுக்கு வீட்டில் வந்து உங்களுடைய வேலையாளாக நான் இருப்பேன். கதம் அதத்வா பிரதிவச்சனம் கதா, இன்னும் ரிப்ளை பண்ணாமே போகிறேளே, பிரதிவச்சனம் கொடுக்காமே போகிறீங்களே. பவது ஏவம் இமம் அந்யம் பணிஷ்யாமி, சரி இருக்கட்டும், இங்கே உன்னுத்தா இருக்கார் அவர்கிட்ட கேட்குறேன். கதம் ஏஷோபி மாம் அவதீரிய கதா, என்ன இவரும் என்ன விட்டுட்டு போகிறாரே, ஹா ஆரிய சாருதத்தஸ்ய விபவே விகடித்தே ஏஷா வர்த்தே மந்தபாக்யா, சாருதத்தனுக்கு வந்து அவனுடைய விபவம் அவனுடைய சம்பத்தை எல்லாம் விகட்டித்தே எல்லாம் அவன் லூஸ் பண்ணிட்டான், அந்த லாஸ்ட் ஆனதுனால ஏஷா வர்த்தே மந்தபாக்யா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்திதியானது ஆயிடுத்து. புரியுறதா? நனு தேஹி, சரி இதி பததி குதஹ, நனு தேஹி எனக்கு கொடு அப்படிங்கிறான். இதி பததி குதோ தாசியாமி, நான் எங்கே கொடுப்பேன், இதி பததி கீழே விழறான். மாதுரக கர்ஷதி, இழுக்கிறான் போட்டாவன். அப்போ வந்து ஆர்யாக பரித்ராயத்வம் பரித்ராயத்வம், என்னை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படின்னு கத்துறான். தத்த பிரவிஷதி தர்துரகா. ஸோ வந்து ஸ்டேஜில் வந்து இது ஒரு கார்னரில் நடந்துட்டுருக்கு, இந்த எண்டில் வந்து தர்துரகன் உள்ள வரான். தர்துரகன்கிறவன் இன்னொரு கேம்பிளர், சரியா? போஹோ தியூதம் ஹி நாம புருஷஸ்ய அசிம்ஹாசனம் ராஜ்யம், தியூதம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து சிம்ஹாசனம் இல்லாத ஒரு ராஜ்யம், சரியா? அப்படின்னா என்னன்னா அவன் தனக்கு தானே எது, ஆமாம் ஈஆர்சி எது, சரியா? அசிம்ஹாசனம் ராஜ்யம் அப்படின்னா அவன் வந்து தனக்கு தான் தான் தனக்கு பெரிய இதுன்னு நினச்சிப்பான், அவன் எந்த ராஜாக்கும் எந்த நாட்டுக்கும் ராஜாலாம் கிடையாது, சரியா? ஆனால் வந்து தங்கிட்ட எல்லாம் இருக்குங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அவன் சொல்கிறான் அவனுடைய ஸ்லோகங்கள், ந கணயதி பராபவம் குதச்சித் ஹரதி ததாதீச்ச நித்யம் அர்த்தஜாத்தம் நிருபதிரிவ நிகாமம் ஆயதர்ஷி விபவவதா சமுபாஸ்யத்தே ஜனேன. ஸோ ந கணயதி பராபவம் குதச்சித், அவைகள் வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு தியூதனையும் தியூதன்கிறவன் ஒரு ராஜாவுக்கு சமம், நிருபதிரிவ, சரியா? எப்படி அப்படின்னா அவன் வந்து ந பராபவம் கணயதி குதச்சித்து, அந்த எப்படி வந்து ராஜா வந்து ஹீ டசன்ட் அக்செப்ட் எனி டிஃபீட், அந்த மாதிரி இந்த தியூதனும் எந்த இடத்துல ஆடினாலும் அவன் தன்னுடைய தோல்வி பராபவம்னா தோல்வி, அதை நான் கணயதி, அதை வந்து கண்டுக்கவே மாட்டான், என்னவா இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, சரியா? அதுக்கப்புறம் ஹரதி ததாதி ச நித்தியம் அர்த்தஜாத்தம், ராஜா வந்து என்ன பண்ணுவான், அவனுக்கு பிடிக்கலை அந்த கண்ட்ரியை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த தனத்தை ஹரதி ஃபோர்ஸிபிளாக எடுப்பான், அதே மாதிரி அவனுக்கு பிடிச்சதுன்னா ததாதி கொடுப்பான். தியூத்தனும் அதே மாதிரி அவன் வின் பண்ணணும்னு நினச்சிட்டான்னா வின் பண்ணிவிட்டு உன்னத்தனுடைய பைசாவெல்லாம் கிராப் பண்ணிப்பான், போச்சுன்னா எல்லாம் போச்சு அவனுக்கு, அந்த மாதிரி. நிருபதிரிவ நிகாமம் ஆயதர்ஷி விபவவதா சமுபாஸ்யத்தே ஜனேன. ஸோ வந்து ராஜாங்கிறவன் எப்படி நிகாமம் ஆயதர்ஷி, அவன் வந்து என்ன அப்படின்னா நல்ல வந்து ஒரு ரெவன்யூ கலெக்ட் பண்ணிப்பான். அந்த நிகாமம் ஆயதர்ஷி அப்படிங்கிற இடத்துல ராஜாவுக்கு சொல்லும்போது நிகாமம் ஆயதர்ஷின்னு சொல்லணும், ராஜாங்கிறவன் நல்லா நிகாமம்னா நிறைய, ஆயதர்ஷி அப்படின்னா தனத்தை கலெக்ட் பண்ணுறான் ரெவன்யூ ஃபார்மில் எல்லார்கிட்டேருந்தும், அதனால் விபவவதா ஜனேன சமுபாசியத்தை, அந்த ராஜாங்கிறவன் ஹீஸ் பீன் வர்ஷிப்ட் பை ரிச் மென், விபவவதா ஜனேன அவன் வந்து ராஜாவானவன் வர்ஷிப் பண்ணப்படுறான். இங்கே தியூதனுக்குன்னு நம்ம எடுத்துட்டோம்னா
நிகாம மாயதர்ஷின்னு அதை பிரிச்சுக்கணும். அவன் வந்து பலவிதமான ஜாலம் பண்ணுற ஆள் தியூதன், சரியா? அப்படி அவன் வந்து ஹீ எக்ஸிபிட்ஸ் டைப் ஆஃப் சீட்டிங். அந்த இவங்கிறவன் நல்ல வெல் ஸ்கில்ட் இன் சீட்டிங் பீப்புள். அவன் வந்து அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ லைக் பை ரிச்மென். அதாவது எப்படி அப்படின்னா, பணக்காரா வந்து சில பேர் வந்து இது வைப்பான், நீ வந்து இந்த இவனை நான் இந்த ரேஸ் குதிரை மாதிரி தான், இந்த குதிரை மேலே கட்டுறேங்கிற மாதிரி இந்த தியூதன் வந்து இதை போடுவான்னு அவள் வைப்பான். அந்த மாதிரி விபவவதா ஜனேன சமுபாசியதே தியூதோ அப்பி. ஸோ தியூதஹான் நிருபதி ரிவ. புரியுறதா உங்களுக்கு? இங்க வந்து தியூதனுக்கும் ராஜாக்கும் ஒரு சிமிலாரிட்டி சொன்னதுனால நிருபதி ரிவ தியூதஹா, சரியா? உபமாலங்காரம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேலும் 300 ஸ்லோகம் சொல்றோம். அபிச்ச திரவியம் லப்தம் தியூதேனைவ தாராமித்ரம் தியூதேனைவ தத்தம் புக்தம் தியூதேனைவ சர்வம் நஷ்டம் தியூதேனைவ. ஸோ வந்து திரவியம் லப்தம் தியூதேனைவ தியூதேனைவ லப்தம் தனம் திரவியம், தியூதம் ஆடுறதுனால தான் பொருள்களானது கிடைக்கின்றன, சரியா? அதுக்கப்புறம் தியூதேனைவ தாராமித்ரம், ஸ்திரீயாக ஸ்திரீகள் கிடைக்கிறது, மித்திரம் ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறா. புக்தம் தத்தம் தியூதேனைவ, எல்லாம் கொடுக்கப்பட்டது அனுபவிக்கப்பட்டது எல்லாம் தியூதத்தால தான். சர்வம் நஷ்டம் தியூதேனைவ, எல்லாமே நஷ்டமானது எதனால் அப்படின்னா தியூதத்தினால தான் அப்படிங்கிறான். இங்கே வந்து காரக தீபக அலங்காரம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரே காரகத்துக்கு பல கிரியா இருந்ததுன்னா அங்கே வந்து காரக தீபக அலங்காரம் பார்த்தோமே, தீபகம் பார்த்தோம். இது காரக தீபகம்னு செப்பரேட்டாக ஒத்துக்கிறா, ஆனால் சில பேர் வந்து இது தீபகத்துக்குள்ளேயே அந்தர்கதம் பண்ணிக்கலாங்கிறா. இல்லை அதுக்கு இன்னொரு ஒரு அலங்காரம் பார்த்தோம், எந்த இடத்துல வந்து ஒரே ஒரு கிரியாவை வந்து அன்வயம் பண்ணிட்டு பல சென்டென்சஸ் இருந்ததோ. இதுக்கு ஒரே கிரியா இல்லை, இது ஒரே கர்த்தா, ஒரே கர்த்தாவை வச்சுட்டு பல கிரியா. கச்சதி ஆகச்சதி புனக பாந்தக பஷ்யதி பிருச்சதி, இதுதான் குபலானந்தத்தில் இருக்கு. பாந்தக பஷ்யதி பிருச்சதி கச்சதி ஆகச்சதி, அந்த ஒரே பாந்தன், அந்த கர்த்தாவான அந்த பாந்தனுக்கு பலவிதமான கிரியைகள். அதே மாதிரி இங்கே தியூதம்ங்கிறது தான் அது வந்து கரணகாரகத்தில் இருக்குது. தியூதேனைவ லப்தம் ந தாரா, தியூதேனைவ தியூதேனைவ மித்ரம் லப்தம் தாரா லப்தா புக்தம் தத்தம் சர்வம் நஷ்டம், இந்த மாதிரி பல கிரியைகள் அந்த தியூதம்ங்கிற ஒரே காரகத்துக்கு வர்றதுனால இது காரக தீபகம் போட்டிருக்கார் கீழே. நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்து அபிச்ச த்ரேதா ஹிருத சர்வஸ்வஹ பாவர பதனாத் ச சோஷித ஷரீர நர்தித தர்ஷித மார்க கடேன வினிபாத்திதா யாமி. சி இதெல்லாமே என்னென்னா, த்ரேதா பாவர நர்தித கட, இது நாலுமே வந்து 4 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் கேம்பிளிங்கா, சரியா? ஃபஸ்ட்டு வந்து த்ரேதா ஹிருத சர்வஸ்வஹ, த்ரேதான்னு பெயர் உள்ள ஒரு ஒரு டெக்னிக்னால எனக்கு எல்லாமே போயிடுது, சரியா? பாவர பதனாத்து ச சோஷித ஷரீரக, பாவரம்னு இன்னொரு ஒரு கேம் கேம்பிளிங்கில், அதனால் என்னுடைய சரீரம் பூரா சோஷிதம் ஆயிடுது, அப்படியே வந்து வறண்டு போயிடுது, அதாவது எல்லாம் அவுட்டுங்கிறதுனால. நர்திதக தர்ஷித மார்கக, நர்த்திதம்னு இன்னொரு டைப் ஆஃப் ஒரு இது, அதனால் எனக்கு வந்து தர்ஷிதா மார்க, தர்ஷித மார்கனா இதான் வழி வெள்ளப்போ, ஒன்றும் வந்து இனிமேல் ஒன்று நீங்கள் ஆடுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி அந்த கேம் என்னை ஆக்கிடுத்து. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பாவரம் கட்டேன கட்டேன வினிபாத்திதாக யாமி, அந்த கட்டம்ங்கிற ஒரு சாலத்தினால நான் வந்து கீழே தள்ளப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி நாலு டைப் ஆஃப் கேம்ஸ் இன் கேம்பிளிங், சரியா? இதில் த்ரேதாவை வந்து 3, 7, 11, 15 இது போட்டால் த்ரேதாவாம், பாவரம்ங்கிறது 2, 6, 10, 14 இந்த மாதிரி போட்டுன்னு போனால் அது வந்து பாவரம்ங்கிறது, நர்திதம்ங்கிறது 1, 5, 9 இந்த மாதிரி போட்டால். ஸோ இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் த கேம்ஸ், சரியா? அப்புறம் கட்டம்ங்கிறது 4, 8, 12, 16 இந்த மாதிரி 4 விதமான டைஸ் த்ரோனால நான் வந்து என்னோட ஸ்திதியானது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறோம், சரியா?
யாரு இந்த தர்துரகன் சொல்றான். ஏன்னா அவனும் ஒரு கேம்ப்ளர் தானே, ஹி நோஸ் ஹவு த கேம் கோஸ் இல்லையா. புரியுதா? இது வந்து இதெல்லாம் வந்து இட்ஸ் டைப் ஆஃப் கேம்பிளிங், இதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இந்த டைப்லாம் நம்ம நம்ம ஆத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, சூத்ரகனுக்கு. அவர் எக்ஸ்பர்ட் போல இருக்கு கேம்பிளிங்கில், ஆர் அவர் அந்த அந்த கலையை கற்றுன்ருக்கார் போல இருக்கு. ஸோ தட் ஈஸ் ஏபிள் டு ரைட். பாசனும் இப்படி தான் நான் இவ்வளோ எழுதியிருக்காரு. தாதுதத்தில் வந்து இவ்வளோ டீட்டெயிலே இல்லை. அவன் வந்து இந்த சம்பாகக்கன் ஜஸ்ட் சரணம் சரணம்னு ஓடி வரான், அண்ட் ஹி கம்ஸ் இன் டு இந்த கணிகாவோட இருப்பிடத்துக்குள்ள, அவ்வளோதான். அவ்வளோதானா? ஓகே. அண்ட் அவளை ஹெல்ப் கேட்கறான். ஐயோ நீ இதை உடைச்சிட்டே இப்போ சஸ்பென்ஸ் வந்து அவனை பிடிக்கிறா, அவனை வாங்குறா விற்கிறா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பின் கதையை சொல்லிட்டேம்மா நீ. ஓகே ரொம்ப சொல்லிட்டேனா? ஓகே இட்ஸ் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அந்த அந்த டெர்மினாலஜிஸ்னு வச்சுக்கோங்க, டெக்னிக்கல் இது ஆஃப் இது கேம்பிளிங் டைஸ் பிளேயிங்கில். அக்ரதா அவலோக்கிய மே முன்னாடி பார்த்துட்டும், அயம் அஸ்மாக்கம் பூர்வ சபிக்க மாத்துரா இதையவ அபிவர்த்ததே. நம்ம முன்னாடி இந்த சபிக்கனாக இருந்தானே அந்த மாத்துரன் இங்கே தான் இருக்காம்போல இருக்கு. பவத்து அபக்ரமித்தும் ந சக்கியத்தே தத் தத் அவகுண்டயாமி ஆத்மானம். ஸோ நான் வந்து போய் அவனை அவனை மீட்லாம் பண்ண முடியாது, இங்கேயும் தப்பிக்க முடியாது. அபக்ரமித்தும் ந சக்கியத்தை இங்கேயும் தப்பிக்க முடியாது. பட் என்னையே நான் வந்து அவகுண்டயாமின்னா மறைச்சிப்பேன், என்னையே மறைச்சிப்பேன் நான். பகுவிதம் நாட்டியம் கிருத்துவா உத்தரீயம் நிரீட்சிய, பலவிதமான எப்படி மறைச்சிக்கலாம் அப்படி இப்படின்னு ஆக்ஷன்லாம் காமிச்சிட்டு இதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இதெல்லாம் இட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் அவள் எப்படி பண்ணுவாங்கிறது இல்லையா. உத்தரீயம் நிரீட்சிய தன்னுடைய மேல் தூண்டை பார்க்குறான். அயம் பட்டக சூத்ர தரித்திரதாம் கதக ஹி அயம் பட்டக சித்திர சதைஹி அலங்கிருத்த அயம் பட்டக பிராவரித்தும் ந சக்கியதே ஹி அயம் பட்டக சம்பிருத ஏவ சோபதே. புரியுறதா? இந்த அந்த தன்னுடைய மேல் துண்டு அந்த துணியை பற்றி சொல்கிறான். அயம் பட்டக இந்த துண்டானது சூத்ர தரித்திரதாம் அப்படின்னா நூல் நூலாக இழுத்துன்னு வருது. நூல் சூத்திரம்னா நூல் தானே, தந்து. சூத்திர தரித்திரதாம் கதகனா அதுலேருந்து ஒவ்வொரு நூலாக இழுத்துண்டே வருது, கிழிஞ்சுட்டே வருதுன்னு அர்த்தம். ஹி அயம் பட்டக சித்திர சதைஹி அலங்கிருத்தக, இட் ஹாஸ் சித்திரம்னா ஓட்டை, சித்திர சதைஹி அலங்கிருத்தகனா இட் ஹஸ் பீன் டெக்கரேட்டட் பை ஹண்ட்ரட் ஹோல்ஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பொத்தல் பொத்தலாக இருக்குது துணியில். அயம் பட்டக பிராவரித்தும் ந சக்கியத்தை அயம்பட்டா சமிருத்தக ஏவ சோபத்தை. இதை வந்து விரிச்சு போட்டுக்கிறதுங்கிறது இதால் கவர் பண்ணிட்டு நான் என்னை மறைச்சிக்க முடியாது. பிராவரித்தும்னா விரிச்சு கவர் பண்ணிக்கிறது. சமிருத்த ஏவ சோபத்தை மூடின் இருந்தால் தான், ஃபோல்டடாக இருந்ததுன்னா ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த பட்டம். ஏன்னா அதில் அத்தனை ஓட்டை அத்தனை இது, அந்த மாடர்ன் கவிதை ஒன்று வருமே, அடுத்த வீட்டு ஜன்னல் எத்தனை சட்டைகள், என் சட்டையிலோ எத்தனை ஜன்னல்கள், அந்த மாதிரி இது இல்லையா. சூப்பராக இருக்கு. இல்லை சூப்பராக இருக்கு. இதில் வந்து ஒன்றும் அலங்காரம்லாம் இல்லை. அப்போ இவன் வந்து ஃபர்தராக சொல்கிறான், அதுவா கிம்மயம் தபஸ்வி கரிஷ்யதி, இவன் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் இந்த மாத்துரர் இங்கே. தபஸ்வினா போர் ஃபெல்லோங்கிற மாதிரி. யோகி பாதேன ஏகேன ககனே த்விதீயேன ச பூதலே திஷ்டாமி உல்லம்பிதா தாவத்து யாவத் திஷ்டதி பாஸ்கரஹா. நான் வந்து இவன் என்ன பண்ணுறான், ப்ராபப்ளி இவனும் ஏதாவது கடன் பாக்கியா என்னன்னு தெரியல. பாதேன ஏகேன ககனே த்விதீயேன ச பூதலே, நான் வந்து எப்படிப்பட்ட ஆளுனா ஒரு காலை வந்து மேலே ககனே, த்விதீய என்னச்ச பூத்தலை இன்னும் காலை வந்து கீழே வச்சுப்பேன். திஷ்டாமி உள்ளம்பித்தக தாவத்து யாவத் திஷ்டதி பாஸ்கரக, அந்த மாதிரி நான் வந்து உள்ளம்பித்தக திஷ்டதி திஷ்டாமி உள்ளம்பித்தக திஷ்டத்தினா மேலும் கீழமா அந்த மாதிரி வந்து நிற்கிறதுக்கு நான் ரெடி. யாவத்து திஷ்டதி பாஸ்கரக, டே பூரா அந்த மாதிரி நிற்பேன், ஒரு கால் மேலே ஒரு கால் கீழேன்னு விட்டு. சரியா? நைட் ஆயிடுத்துன்னா யாரும் என்னை பார்க்க மாட்டான். அதாவது ஐ எம் வெரி ஸ்கில்ஃபுல் இன் எஸ்கேப்பிங் ஃப்ரம் தீஸ் பீப்புள், அண்டு நான் வந்து எந்த லெவலில் வேணால் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கும் ரெடி அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறான். நெக்ஸ்ட் தேஹி தேஹி. இப்போ அங்கே சீன் தர்துரகன் இதெல்லாம் வந்து இந்த கோடியிலேருந்து பார்க்குறான், அந்த கோடியில் அவள் ரெண்டு பேர் நின்றுக்கிறான். தேஹி தேஹி தாப்பைய தாப்பையா குடு குடு என குடு அப்படிங்கிறான். உடனே வந்து சம்பாகக்கன் சொல்கிறான், கூத்தக தாசியாமி திருப்பியாம் அதே நான் இங்கேருந்து கொடுப்பேன். மாத்துரக கர்ஷத்தி இழுத்துன்னு வரான். உடனே தர்துரகன் அதை பார்த்துட்டு போகிறான். ஐயே கிமேத்தத் அக்ரஸ்தக, இது என்னது இது முன்னாடி நடக்கிறது. ஆகாஷே கிம் பவானாக அயம் தியூதகரக சபிகேன கலி கிரியதே ந கஷ்டித்து மோச்சயதி இது நனு அயம் தர்துரக மோச்சயதி. அதாவது ஆகாஷேனா
ஆகாஷேனா அவன் தனியா பேசுறதுக்குன்னு ஒண்ணு, அது ஸ்வகத்தம் ஒண்ணு சொல்லிப்பா. இன்னொன்னு வந்து பின்னாடி வந்து சத்தம் வர மாதிரி இருக்கும். கிம் பவானாக என்ன சொல்றீங்கோ, அயம் தியூதகரக சபிகேன கலி கிரியதே, இந்த தியூதகரன் இந்த சம்பாகக்கன் வந்து இந்த சபிக்கனால இந்த மாதிரி மோசமா ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கானா, நான் கஷ்டித்து மோச்சயத்தீதி, யாரும் இவளை காப்பாத்தலையா அப்படின்னு ஒரு ஆகாஷ மார்க்கத்துல சவுண்ட் வருது. நானும் அயம் தர்துரக மோச்சயதி, நான் அந்த தர்துரன் வந்து நான் வந்து அவனை காப்பாத்துறேன் அப்படிங்கிறான். உபசிருத்தி அங்கே போயிட்டு அந்தரம் அந்தரம் திருஷ்டுவா, ஐயே கதம் மாதுரக தூர்த்தக அயமப்பி தபஸ்வி சம்பாகக, அதை பார்த்துட்டு ஐயோ இந்த தூர்த்தனாக இருக்கானே இந்த மாதுரன், போன பேஜில் தான் அவனை தபஸ்வின்னான் மாதுரனை, இந்த பேஜில் வந்து ஐயே கதம் மாதுரக தூர்த்தக, இவ்வளோ பொல்லாதவனாக இருக்கானே, அயமப்பி தபஸ்வி சம்பாகக, இந்த பாவம் இந்த சம்பாகக்கன் என்ன அப்படின்னா, யஹ ஸ்தப்தம் திவசாந்தம் ஆனதசிரா நாஸ்தே சமுல்லம்பிதஹ யஸ்ய உத்கர்ஷண லோஷ்டகைரபி சதா பிருஷ்டே ந ஜாதஹ கிணஹ யஸ்ய ஏதத் ச ந குக்குரைஹி அஹரஹ ஜங்காந்தரம் சர்வ்யதே தஸ்ய அத்யாயத கோமலஸ்ய சததம் தியூத பிரசங்கேன கிம். அதாவது வந்து யார் வந்து தியூதம் ஆடணும் அப்படின்னா, எந்த விதமான கஷ்டத்துக்கும் நான் ரெடி அப்படிங்கிறவனால தான் தியூதம்ங்கிறதே விளையாட முடியும். அத்தியாயத கோமலசிய சததம் தியூத பிரசங்கேனக்கும், ரொம்ப அத்தினா ரொம்ப ஜாஸ்தியான ஆயத கோமலம், ரொம்ப சாஃப்டான சரீரத்தை உடைய இருக்கிறவனுக்கு, சாஃப்டாக இருக்கிறவனுக்கு சததம் தியூத பிரசங்கேனக்கும், அவன் வந்து எதுக்கு வந்து கேம்பிளிங் பண்ணணும் அப்படின்னா, யஹ எப்படி இருக்கணும் அப்போ கேம்பிளிங் பண்ணுறவா அப்படின்னா, யஹ ஸ்தப்தம் திவசாந்தரம் ஆனதசிராக நாஸ்தே சமுல்லம்பிதக, எவன் வந்து ஸ்தப்தம், ஸ்தப்தம்னா ஒரே இடத்துல நிற்கணும், திவசாந்தம் ஆனதசிராக நாஸ்தே சமுல்லம்பிதக, அவன் வந்து கார்த்தாலேருந்து திவசாந்தம் டே முடிகிற வரைக்கும் ஆனதசிரா தலைக்கீழே கால் மேலங்கிற மாதிரி நாஸ்தே சமுல்லம்பிதக, அவன் வந்து எவன் ஒத்த வந்து அந்த மாதிரி ஒரு உள்ளம்பத்துக்கு ரெடியாக இருக்கானோ, எவன் வந்து ரெடியாக இல்லையோ, நெகட்டிவில் சொல்கிறான், யார் வந்து அந்த மாதிரி அப்சைட் டவுன் நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லையோ, எஸ்ய உத்கர்ஷண லோஷ்ட கைரப்பி சதா பிருஷ்டேன ஜாதக கிணக, எவனால் எவனை வந்து உத்கர்ஷணம்னா அப்படியே ரப்பு பண்ணுறதுன்னு அர்த்தம், டேக்கிறது, எவனுடைய பிருஷ்டம் பின்பகுதியானு லோஷ்ட கைரப்பி சதா பிருஷ்டேன ஜாதக கிண, எவனுடைய உடம்புல அவனுடைய முதுகு வந்து, அதாவது இவன் தோத்து போயிருப்பான், சண்டை வந்திருக்கும், அதனால் இவனை தரையில் இழுப்பா, இதெல்லாம் நடக்கும் இல்லையா கேம்பிளிங் ஏரியாவில், அந்த மாதிரி அவனுடைய முதுகானது கிணக, கிணகனா ஸ்காரு, எவனோட முதுகில் ந ஜாதக கிணக ந ஜாதக எதனால் அப்படின்னா, உத்கர்ஷண லோஷ்ட கைரப்பி, அங்கே இருக்கிற அந்த தரையில் அவனுடைய தரையில் இப்படி அவன் முதுகை தேக்கிறதுனால எவனுடைய முதுகில் ஒரு கிணம் ஒரு ஸ்கார் ஆனது இல்லையோ. அதுக்கப்புறம் எஸ்ய ஏத்தத்துச்ச ந குக்குரைஹி அஹரஹர ஜங்காந்தரம் சர்வியதே, இவன் தோத்துட்டு போவான் பாரு, அடி வாங்கிட்டு இந்த மாதிரி புண்ணோட போகும்போது அங்கே இருக்கிற நாய்கள் வந்து அவனுடைய ஜங்கம், ஜங்கம்னா அவனுடைய காஃப் மசில், அந்த இடத்த வந்து நாய்கள் வந்து யாருடைய உடம்பில் அந்த மாதிரி அந்த புண்ணை ரசிக்கலையோ, அங்கெல்லாம் அடிபட்டிருக்கிற இடத்துலலாம் அந்த நாய்கள் நக்கலையோ, அப்படிப்பட்ட தஸ்ய அத்தியாயத கோமலசிய ரொம்ப கோமலமாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு புருஷனுக்கு தியூத பிரசங்கேனக்கு, அவன் எதுக்கு இந்த தியூத பிரசங்கத்துக்கு வரணும், புரியுறதா? அந்த மாதிரி இருக்கிறவன் வரவே கூடாது. அதாவது இங்கே வந்து ஜென்ரலாக இட்ஸ் ஜென்ரலாக சொல்கிறான், இந்த மாதிரி ஆலைனா இந்த மாதிரி ஆலையோ, அந்த மாதிரி இழுக்கப்படலையோ, யாருக்கு புண்ணு வரலையோ, யாரோட காஃப் மசில் நாய்கள் ருசிக்கலையோ, அப்படி இருக்கிறவனுக்கு தியூதம் எதுக்கு ஆடணுங்கிறது ஜென்ரலாக சொல்கிறது. அதனால் சம்வாகனுக்கு போகிறது, ஏன்னா அவன் தவிக்கிறான்ல இங்கே இவன்கிட்ட மாட்டின்ட்டு, ஸோ அதனால் இங்கே அப்ரஸ்துத பிரசம்சா அலங்காரம், சரியா? பவது மாதுரம் தாவத்து சாந்த்வயாமி, பவது இருக்கட்டும், மாதுரம் தாவத்து சாந்த்வயாமி, சரி நான் வந்து அவனை இது பண்ணுறேன், மாதுரனை கன்சோல் பண்ணுறேன் அப்படிங்கிறான். உபகம்ய அங்கே போயிட்டு மாதுர அபிவாதையே நமஸ்காரங்கிற மாதிரி சொல்கிறான், மாதுரக பிரதி அபிவாதையதே, அவன் வந்து அவனும் வந்து ரிப்ளை பண்ணுறான், கிம் ஏதத்து என்னது இது, அயம் தச சுவர்ணம் தாரயதி, இவன் வந்து 10 காயின்ஸ் எனக்கு இதுலேருந்து கொடுக்கணும், எனக்கு கடனாக வச்சுட்டுருக்கான்,
ஓகே. நனு நனு கல்யவர்த்தம் ஏதது, இது ரொம்ப சீப், வெரி லெஸ் அமௌண்ட்டு தான் இது அப்படிங்கிறான் இவன். உடனே வந்து துர்துரஸ்திய கக்ஷத்தல லுண்டீகிருத்தம் பட்டம் ஆக்ருஷ்ய, அவனுடைய அந்த அவனுடைய துணி இருக்கு பாருங்கோ, அதை வந்து அவன் கக்ஷத்தலம்னா அவனுடைய ஆம்பிட்ஸ், அதில் போட்டு ஒரு கட்டு கட்டி பர்த்தாரக பஷ்யத பஷ்யத ஜர்ஜரப்பட்ட பிராவருத்தோ அயம் புருஷக தசசுவர்ணம் கல்யவர்த்தம் பணதி. பர்த்தார, ஓ ராஜா பாருங்கோ, கிழிஞ்ச துணி ஜர்ஜரம்னா கிழிச்சல், அந்த பட்டத்தை பிராவிரத்தம் அதை போட்டுருக்கிற அயம் புருஷக இந்த மனுஷன் தசசுவர்ணத்தை இதோங்கிறான். இங்கே வந்து உனக்கு வந்து ராஜாங்கிறது ஒரு நக்கலாக சொல்கிறது வெங்கியம் அங்க. இவர் ராஜா ஆனால் கிழிச்ச துணி போட்டுருக்கார், இவருக்கு வந்து 10 சுவர்ணங்கிறது சீப்பாக போயிடுதான் அப்படிங்கிறான். புரியுறதா? அரே மூர்க்க, நனுவாகம் தசசுவர்ணான்னு கட்டக்கரணேன பிரயச்சாமி, நான் வந்து ஹரே மூர்க்க நனுவாகம் இந்த 10 சுவர்ணத்தை நான் வந்து இந்த கட்டக்கத்தை டைஸை போட்டே நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். தத்து கிம் யாசிய கிம் எஸ்ய அஸ்தி தனம் ச கிம் குரோடே கிருத்வா தர்ஷயதி, என்ன யார்கிட்ட வந்து பைசா இருக்கோ அவள் வந்து இதில் வந்து குரோடன கிரியாவில் கொண்டு வந்து காமிப்பாளான்னு ஆடிட்டு எனக்கு ஒரு சான்ஸை கொடு, இன்னொரு ரவுண்டு ஆடுறேன், ஆடிட்டு நீ பைசா எடுத்துக்கோ அப்படிங்கிறான். துர்வர்ணோசி வினஷ்டோசி தசஸ்வர்ணஸ்ய காரணாத் பஞ்சேந்திர சமாயுக்தா நரக வியாபாத்தியத்தை துவயா. நீ வந்து ஒரு துர்வர்ணக, என்ன சொல்கிறது, கீழ் மட்டமான குலத்தில், வர்ணகனா குலம், குலத்தில் பிறந்தவனாக ஆயிடுற, வினஷ்டோசி நஷ்டமானா ஆயிடுற, தசஸ்வர்ணஸ்ய காரணாத் ஒரு 10 ஸ்வர்ணத்துக்காக பஞ்சேந்திரிய சமாயுக்தக நரக, பஞ்சேந்திரியத்தோடு கூட இருக்கிற இந்த மனுஷனை வியாபாத்தியத்தையே துவையா, அவனை போய் நீ அடிக்கிறியே, அவனை போய் நீ அழிக்கிறியே அப்படிங்கிறான். புரியுறதா? சரியா? இங்கே வந்து காவியலிங்கம்னு போட்டிருக்கார், துவம் துர்வர்ணோ அசி, நீ வந்து துர்வர்ணனாக இருக்க, அதான் வந்து காரியம். ஏன் அப்படின்னா பஞ்சேந்திரிய சமாயுக்தக நரக வியாபாத்தியத்தை துவையா, பஞ்சேந்திரியத்தோடு சேர்ந்து இருக்கிற ஒரு நரனை போய் ஒரு ஸ்வர்ணத்துக்காக நீ அடிக்கிற, சரியா? அது காரணம். அதுக்கப்புறம் மாதுரக பர்த்தக தவ தச சுவர்ணம் கல்யவர்த்தம் மாம ஏஷக விபவக. ஓ ராஜாவே, உங்களுக்கு வந்து இந்த தச சுவர்ணம்ங்கிறது ரொம்ப சாதாரணம்ப்பா, ஆனால் எங்களுக்கு அது வந்து பெரிய பைசா அப்படிங்கிறான். எது ஏவம் ஸ்ரூயதாம் தர்ஹி அந்யான் தாவத்து தச சுவர்ணஸ்ய ஏவ பிரயச்ச அயமபி தியூதம் ஷீலயத்து. ஸோ நீ என்ன பண்ணு, திருப்பியும் வந்து இவனுக்கு வந்து ஒரு 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 10 சுவர்ணம் கொடு, அவனுக்கு வந்து தியூதம் ஆடி அவன் உனக்கு திருப்பி கொடுப்பான் அப்படிங்கிறான். தத் கிம் பவது, அது என்னது அப்படிங்கிறான். எதி ஜேஷ்யதி ததா தாசியதி, அவன் வின் பண்ணிட்டானா அவனுக்கு கொடுத்துருவான், அத்தனை ஜெயதி வின் பண்ணலனா ததா ந தாசியதி, அப்புறம் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறான். உடனே வந்து மாத்துரன் சொல்கிறான், அத்தனா யுக்தம் ஜல்பித்தம், உங்ககிட்ட வந்து பேசுறதுல வந்து ஒரு இதுவும் இல்லை. ஏவம் ஏவம் ஆச்சக்ஷானகத்வம் பிரயச்ச தூர்த்தக, இவ்வளோ பேசறிய நீ கூட, அகமபி நாம மாத்துரக தூர்த்தக தியூதம் மித்யா ஆதர்ஷயாமி, நான் வந்து என் பேர் மாத்துரன், நான் மாத்துரக அஸ்மி, அப்படி இருக்கிற நாள் நான் தியூதம் மித்யா ஆதர்ஷயாமினா மித்யானா போய் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டே இல்லாமல் ஐ கேனாட் ரன் அ ஷோ. புரியுறதா உங்களுக்கு? அந்யஸ்மாதபி அகம் ந பிபேமி, நான் யார்கிட்டையும் பயப்படவும் மாட்டேன். தூர்த்தக கண்டி தூர்த்த கண்டித விருத்தோ அசித்வம், நீ வந்து கேரக்டர்லெஸ்ஸாக இருக்கியே அப்படிங்கிறான். அரே கா கண்டித விருத்தக, யாரை பார்த்து கண்டித விருத்தன்ற, துவம் கலு கண்டித விருத்தக, நீ தானே அப்படிங்கிறான். பிதாதே கண்டித விருத்தம், உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா தான் கண்டித விருத்தன் இவன் சொல்கிறான். துர்துரக்கன் சம்வாகக்கசிய அபக்கிரமித்தும் சம்யாம் ததாதி, அவனுக்கு வந்து இங்கேருந்து ஓடி போகணும், அதாவது இவனை வந்து ஆர்கியூமெண்ட்டில் இன்வால்வ் பண்ணிட்டு சம்வாகக்கனை எஸ்கேப் ஆக விட்டுருலான்னு இவனோட பிளானு தர்துரக்கனோடது. அவனுக்கு சிக்னல் காமிக்கிறான், சம்வாகக்கசிய அபக்கிரமித்தும் ஓடி போகிறதுக்கு சம்யாம் ததாதி சிக்னல் கொடுக்குறான். மாத்துரன் சொல்கிறான், வேஷ்யாபுத்திர ஏவமேவ தியூதம் துவயா சேவித்தம், ஸோ இப்படி தான் வந்து நீ தியூதம் ஆடின்னு இருக்கியா அப்படிங்கிறான். மயா ஏவம் தியூதம் ஆசேவிதம், என்னால் இப்படி தான் சேவை பண்ணப்பட்டது. அரே சம்வாகக பிரயச்ச தச சுவர்ணம், எனக்கு கொடு அப்படிங்கிறான். அத்திய தாசியாமி தாவத் தாசியாமி, அதே அவன் சொல்லின்னு இருக்கான், இப்போ கொடுக்குறேன் இப்போ கொடுத்துடுறேன். மாத்துரக கர்ஷதி இழுக்கிறான், மூர்க்க
பரோக்ஷே கலீ கர்த்தும் சக்கியதே ந மம அக்ரதா கலீ கர்த்தும். வேற இடத்துல வேணா நீ வந்து இந்த மாதிரி நீச்சமா அவனை ட்ரீட் பண்ணு, நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படிங்கிறான். மாதுரக சம்வாகம் ஆக்ருஷ்ய கோணாயாம் முஷ்டி பிரகாரம் ததாதி. அவனை சம்வாகனை இழுத்து அவன் மூக்குல ஒரு முஷ்டி பிரகாரம்னா ஒரு பஞ்சு கொடுக்குறான். சம்வாகக சசோனிதம் மூர்ச்சாம் நாட்டையன்னு பூமோ பததி. அப்படியே பிளட்டாக வந்துட்டு அப்படியே அந்த அப்படியே மயக்கம் போகிற மாதிரி நடிக்கிறான், நடிச்சு கீழே வந்து விடுறான். தர்துரக உபசிருத்திய அந்தரயதி. அவன் மிடில் வரான், அவன் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து தடுக்கிறான். மாதுரக தர்துரகம் தாடயதி. அவன் அவனையும் அடிக்கிறான். தர்துரக விப்ரதீபம் தாடயதி. ரிப்பீட் பண்ணுறான், திருப்பி இவன் கொடுக்குறான் ஒன்று. அரே அரே துஷ்ட புஞ்சலி புத்திரக பலமபி பிராப்ஸ்யதி பிராப்ஸ்யசி. நீ வந்து புஞ்சலி புத்திரக்கன்னா அன்சேஸ்டு விமனுக்கு பிறந்தவனே, பலமபி பிராப்ஸ்யசி, இதனோட ரிசல்ட் உனக்கு கிடைக்க தான் போகிறது. அரே மூர்க்க அகம் துவயா மார்க்ககதா ஏவ தாடித்தக ஸ்வஹ எதி ராஜகுலே தாட இஷ்யசி ததா திரக்ஷ்யசி. நான் வந்து அகம் துவயா மார்க்ககதா ஏவ தாடித்தக. நான் வந்து உன்னை வந்து பை மிஸ்டேக்கு தான் வந்து அடிச்சுட்டேன் நடுவில் வந்ததுனால. நீ வந்து என்னை அடிச்சுட்ட. ஸ்வஹ எதி ராஜகுலே தாடிஷதி தாடிஷ்யசி ததா திரக்ஷசி. நாளைக்கு என்ன ராஜ தர்பாரில் வந்து நீ என்னை போட்டு அடித்தேன்னா அப்போ உனக்கு தெரியும் பாரு அப்படிங்கிறான். ஏஷ பிரேக்ஷிஷே பாரு கதம் திரக்ஷசி, நான் எப்படி பார்ப்பேன் நீ அப்படிங்கிறான். பிரசாரிய சக்ஷுஷி ஏனம் பிரேக்ஷிஷ்யே, நான் வந்து இப்படி பார்ப்பேன் அப்படின்னு கண்ணை விரிச்சு காமிக்கிறான். தர்துரக மாதுரஸ்ய பாம்சுனா சக்ஷுஷி பூரயித்வா சம்வாககஸ்ய அபக்ரமிதம் சம்யாம் ததாதி. மாதுரக அக்ஷினி நிகிருஹிய பூமௌ பததி சம்வாகக அபக்ரமதி. தர்துரக தர்துரகனானவன் மாதுரஸ்ய அவனுடைய பாம்சுனா பாம்சுனா டஸ்டால அவன் கண்ணில் தூசியை தூக்கி அடிக்கிறான், மண்ணை தூக்கி அவன் கண்ணில் அடிச்சுட்டும் சம்வாகனை ஓடி போகிறதுக்கு சொல்கிறான். அபக்ரமிதும் அபக்ரமித்தும் சம்யாம் ததத்தி, ஓடிப்போ அப்படின்னு சம்யா காமிக்கிறான். மாதுரக அக்ஷினி நிகிருஹிய பூமோ பததி. அவன் கண்ணை இப்படி இது பண்ணிட்டு கீழே விழறான். சம்வாகக அபக்ராமதி, சம்வாகக்கன் ஓடி போயிட்டான். தர்துரகன் ஸ்வகதம் பிரதான சபிகக மாதுரக மயா விரோதிதக. பிரதானமாக இருக்கிற இந்த சபிகன் மாதுரன் நான் அவனை போய் எதிரியாக்கின்றிருக்கேன். ந தன்னை அத்த யுஜத்தை ஸ்தாத்தும், இனிமே நான் இங்கே நிற்கிறதுங்கிறது சரி கிடையாது. கதித்தம் ச மம பிரிய வயசியேன ஷர்வீலகேன யதாக்கில ஆரியக ஆரியக நாமா கோபாலதாரக சித்தாதேசேன சமாதிஷ்ட ராஜா பவிஷ்யதி இதி. சர்வம் ச சர்வச்ச அஸ்மத்வித ஜன தம் அனுசரதி தத் அகமபி தத் சமீபமேவ கச்சாமி. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு கதம் கதித்தம் ச மம பிரிய வயசியேன, என்னோட ஃப்ரெண்டு வயசியாகனா ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டான ஷர்வீலக்கன் சொல்லியிருக்கான் என்ன அப்படின்னா, ஆரியக நாமக நாமா கோபாலதாரக. கோபாலதாரகன்னா கவர்டு பாய், கவர்டு ஆள், அது பார்த்துக்கிறவன். அப்படி இருக்கிற ஆரியக்கன்னு பெயரை உள்ள ஒத்தன்தான் இந்த நாட்டுக்கு வந்து ராஜாவாக ஆக போகிறான் அப்படின்னு யாரோ ஒரு சித்தன் யாரோ ஒரு சன்னியாசி சொல்லியிருக்கார். சித்தாதேசேன சமாதிஷ்டக அவன் தான் ராஜா பவிஷ்யதி இது. சர்வஸ்ச அஸ்மத்விதக ஜனக தம் அனுசரதி, எங்களை மாதிரி இருக்கிறவாளாம் அவனை தான் பின்தொடரணும். ஏன்னா ஏற்கனவே இப்போ இருக்கிற ராஜா வந்து சரியில்லை, சரியா, அவனை விட்டுட்டு தான் இந்த ஆரியகன்கிறவன் ராஜாவை ஆக போகிறான், அது பின்னாடி வரும். தத் அகமபி தத் சமீபமேவ கச்சாமி, நானும் அவன்கிட்டே போயிடுறேன் இது நிஷ்கிராந்த போயிடுறான். சம்வாகக சத்ராசம் பரிக்ரமிய திருஷ்டுவா, அப்படியே பயத்தோடு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு சொல்கிறான். ஏதத் கஸ்யாபி அனபாவிருத்த பக்ஷத்வாரகம் கேஹகம் கேஹம், யார் வீட்டு கதவோ திறந்து இருக்கே, என்ட்ரன்ஸ் டோர் திறந்து இருக்கே. என்ன பிரவேஷம் ரூபயித்வா வசந்த சேனாம் ஆலோக்கிய, அந்த உள்ளே போகிற மாதிரி அந்த இதில் காமிக்கிறான் ஸ்டேஜில். ரூபயித்வா வசந்த சேனையை பார்த்துட்டு தத் அத்த பிரவிஷாமி, நான் உள்ளே போகிறேன். ஆரியே ஷரணாகதோஸ்மி, உங்ககிட்ட சரணம் அடையிறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அபயம் ஷரணாகதஸ்ய, யார் வந்தாலும் உனக்கு அபயம். ஹஞ்சே பிதேகி பக்ஷத்வாரகம், டோரை மூடு அப்படிங்கிறான். சேட்டி ததா கரோதி. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.